ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி ராஜ்மா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் எதுவுமே தேவையில்லை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக வந்து கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இது கூடவே வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொடி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு இந்த கறிக்கான பேஸ். ஸோ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்புமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், காய்ந்த மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரை ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி, அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா இப்போ நம்ம இதை வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க ராஜ்மாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க ராஜ்மாவை கரண்டியால் கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாம். இது வந்து கிரேவிக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா நம்ம பாயில் பண்ணும் போது இது நம்ம மசிச்சு வச்ச ராஜ்மாவோடு சேர்ந்து நல்ல ஒரு திக் கிரேவி மாதிரி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கசூரி மேத்தி வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களோட ராஜ்மா மசாலாவுக்கு. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. சூப்பர் அண்ட் சிம்பிளான ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறம் கீ ரைஸ், ஜீரா ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.